அனைவருக்கும் வணக்கம் பாரஸ் வாட்சருடைய ரிசல்ட் வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சென்ட்யூலன் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க முடியாது அதுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்து அதில் மறுபடியும் செக் பண்ண சொல்லுவாங்க இப்போதைக்கு நீங்கள் அந்த ப்ரொஃபெஷனல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் சரிங்களா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வேகன்சி எப்படி கொடுத்துருந்தாங்களோ அந்த ரிசர்வேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதுபடி அந்தந்த கேட்டகரியில் அப்படிங்கிறதோட அந்த ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளியராக புரியும் சரிங்களா ஸோ இந்த பிடிஎப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா டேபிள் ஒனில் நானூற்றி அறுபத்தஞ்சி போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது ஜென்ரல் டேர்னில் உங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாங்க இரநூத்தி இருபத்தொரு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதில் பிஎஸ்டிஎம்ல பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதே போல் உமனில் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு பேர் பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதே போல் விமன் பிஎஸ்டிஎம்மில் இருபத்தஞ்சி பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதே போல் எக்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அதே போல் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பேரும் அதில் பிஎஸ்டிஎம்ல மூணு பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க பிஎஸ்டிஎம் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒம்பது பேர் சிலட்டாக இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் அதே போல் நீங்கள் பிசி எடுத்துக்கிங்கன்னா பிசி ஜென்ரலில் எவ்வளோ பேர் செலட்டாக இருக்காங்க நூற்றி பேர் இந்த மாதிரி எவ்வளோ பேர் செலட்டாக இருக்காங்களோ அந்த கேட்டகரி வைஸ் வந்து அவங்க தனியாக கொடுத்துட்டாங்க கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரிஜிஸ்ட் நம்பர் எதுக்கானு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கான அப்டேட் வந்துடும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் பற்றி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ